நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இரண்டு மாவட்டங்களில் போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கத்துக்கு கீழே தான் போட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும். இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு 29/2/2023 கடைசி தேதியும், இன்னொரு நோட்டிஃபிகேஷனுக்கு 26/2/2024 கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சம்பள வீதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் up to 40,000 வரையிலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பல்வேறு விதமான பதவிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வேக்கன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், டேட்டா அசிஸ்டண்ட், டிஸ்பென்சர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஃபிசியோதெரபிஸ்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும்படியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா டிப்ளமோ, டிஃபார்ம், அதுக்கப்புறமா எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு நோட்டிஃபிகேஷன். இது பார்த்திங்கன்னா தேனி மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் உள்ள கீழ்கண்ட காலி பணியிடங்களுக்கு தான் ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரியதுக்கான விண்ணப்பங்கள் வந்து அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி தேதி பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா 26/2/2024 அன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அவங்க பதவியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங், அதுக்கப்புறமா அதுக்கான பணியிட விவரம், எவ்வளவு வேக்கன்சிஸ், அதுக்கான தகுதிகள் என்ன இருக்கணும், வயது வரம்பு என்ன, மாத ஊதியம், இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பதவி பேர் நான் உங்களுக்கு சொல்லி அந்த பணியிட விவரம் சொல்கிறேன். ஸோ தகுதிகள் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்குங்க, ஏன்னா இது ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு வேக்கன்சி, அடுத்ததாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஹையரிங் பேசிஸ் ஒரு வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் என்எம்ஹெச்ஏ ஒரு வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் என்பிபிசி ஒரு வேக்கன்சி, ஆடியோமெட்ரிஷியன் என்பிபிசிடி ரெண்டு வேக்கன்சி, ஸ்பீச் தெரபிஸ்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபார் ஹியரிங் எய்டு என்பிபிசிடி ஒரு வேக்கன்சி, ஃபிசியோதெரபிஸ்ட் என்சிடி ஒரு வேக்கன்சி, ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி ஒரு வேக்கன்சி, டிஸ்பென்சர் ஆயுஷ் டெய்லி வேஜஸ் 5 வேக்கன்சி, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஆயுஷ் டெய்லி வேஜஸ் 2 வேக்கன்சி, ஆயுஷ் டாக்டர் ஆயுஷ் மஸ்குலோஸ்கெலட்டல் அண்ட் ஸ்கீம் இது 2 வேக்கன்சி, தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் மேல் ஆயுஷ் ஒரு வேக்கன்சி, தெரப்பேட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் ஆயுஷ் ஒரு வேக்கன்சி, ஆயுஷ் டாக்டர் டிஎம்யூ ஆயுஷ் ஒரு வேக்கன்சி, டிஸ்பென்சர் டிஎம்யூ ஆயுஷ் ஒரு வேக்கன்சி. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது டிகிரி கேட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு கிராஜுவேட் கேட்டிருப்பாங்க, ஒரு சில போஸ்டிங் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 12th HSC முடிச்சிருந்தாலும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்தந்த போஸ்டிங் நேராக அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 35 வயசுக்குள்ளே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதேபோல் மாத ஊதியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கையும் பொறுத்து அந்த மாத ஊதியம் வந்து மாறும். அதையும் நீங்கள் இங்கே கீழே இதில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறந்தால் அனுப்ப வேண்டிய முகவரி அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு கூட நீங்கள் அனுப்பக்கூடிய சான்றிதழ்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய நகல்கள் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும், ஒரிஜினல் அனுப்பாதீங்க. ஓகேவா, ஸோ இந்த பதவிகள் பார்த்திங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்குமோ அதனுடைய நகல்கள் சேர்த்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு நோட்டிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தேசிய உரக சுகாதார குழும திட்டத்தின் கீழ் வந்து அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா தற்காலிக மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பதவியின் பெயர் கொடுத்து அதுக்கான கல்வித் தொகுதி என்ன இருக்கணும், ஊதியம் எவ்வளவு, ஸோ பிரிவு மற்றும் பணியிட விவரம், காலியிட எண்ணிக்கை எல்லாமே வந்து அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி கீழே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஓகேவா, மொத்தம் ஒரு 13 போஸ்டிங்க்கு ஒரு 13 வேக்கன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அவங்க போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறமா குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள், கல்வி தகுதி, சாதி சான்று, ஆதார் நகல் மற்றும் அனுபவ சான்று தபால் மூலமாக இவ்வலவத்தில் சமர்ப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 29/2/2024 மாலை 5 மணிக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அனுப்புகிறதா இருந்தால் அதுக்கு அனுப்பக்கூடிய முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி அது கூட இணைக்க வேண்டிய சான்றிதழ்களோட நகல்களும் சேர்த்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய PDFஓட லிங்க், அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அடங்கிய PDFஓட லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.